சிங்கப்பூரில் கடந்த சில மாதங்களாக சேவை மற்றும் உற்பத்தி துறையில் தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள், பயணப்பெட்டி சுமப்பவர்கள் இல்லாமல் விருந்தாம்பல் துறை திணறி வருகிறது. இது சுற்றுலாவையும் வெகுவாக பாதித்துள்ளது. சமீபத்தில் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி சமையல்காரர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்பட மொத்தம் 27 வகையான உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை இருப்பது தெரிய வந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அந்நாட்டு அரசு இதுவரை கடைபிடித்து வந்த விதிமுறைகளை சற்று தளர்த்தியுள்ளது. இதற்கு முன்பு சீனா, மலேசியா, ஹாங்காங், மகாவ், தென்கொரியா மற்றும் தைவான் நாடுகளிலிருந்து வேலை உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது NTS எனப்படும் பாரம்பரியமற்ற ஆதார நாடுகளிலிருந்து ஊழியர்களை பணியமர்த்தும் வகையில் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், தாய்லாந்து, மியான்மர், பிலிப்பைன்ஸ் நாடுகளிலிருந்து வரும் ஊழியர்களை நிறுவனங்கள் பணியமர்த்திக் கொள்ளலாம். இதனால் இந்தியாவிலிருந்து வரும் சமையல் கலைஞர்கள், வெல்டர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு கிராக்கி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு மாத சம்பளமாக குறைந்தபட்சம் 1,22,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அரசின் இந்த முடிவுக்கு அங்கு உணவகங்கள் நடத்தும் உரிமையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பாரம்பரிய உணவுகளை வழங்கி சிங்கப்பூரில் இந்தியாவின் பாரம்பரியத்தை கட்டிக்காக்க முடியும் என்று சிங்கப்பூர் இந்திய உணவக சங்கத்தின் கௌரவ செயலாளர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதேபோல தொழில்நுட்ப வசதிகள், நல்ல ஊதியம், பாதுகாப்பான சூழல் காரணமாக இந்தியாவிலிருந்து சிங்கப்பூரில் பணிபுரியும் செவிலியர்களின் எண்ணிக்கையும் சமீப காலமாக கணிசமாக அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.